الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمد عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع العليم وقال نبينا عليه الصلاة والسلام أول مسجد وضع في الأرض المسجد الحرام ثم المسجد الأقصى وقالوا وما بينهما يا رسول الله فقال نبي صلى الله عليه وسلم إن بينهما 40 عاما أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அற்புதமான தீனுல் இஸ்லாத்தின் அடையாளமாக உலகத்திலே எத்தனையோ அத்தாட்சிகளை எத்தனையோ ஆதாரங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலே நிறுவியிருக்கின்றான். அவனுடைய அத்தாட்சிகளை வெளிப்படுத்துவதற்காக அவனுடைய ஆதாரங்களை உலகத்தில் மக்களுக்கு மத்தியிலே வெளிப்படுத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தீனுல் இஸ்லாம் மட்டும்தான் உண்மையான மார்க்கம், அதை மட்டும்தான் மக்கள் பின்பற்றி நடக்க வேண்டும், அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தீனுல் இஸ்லாத்தின்படி வாழ்வது மட்டும்தான் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை தரும் என்பதையெல்லாம் இந்த உலக மக்களுக்கு உணர்த்துவதற்காகவும் அதன் மூலமாக அவர்கள் படிப்பினை பெற்று பாடம் பெற்று தங்களுடைய தவறான கொள்கைகளிலிருந்தும் தவறான மார்க்கத்திலிருந்தும் அல்லது தவறான பாவங்களிலிருந்தும் திருந்தி திருத்தி தங்களை தாங்களே சரிபடுத்திக் கொள்ள வேண்டும், நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அற்புதமான சில ஆதாரங்களை அத்தாட்சிகளை உலகத்திலே நமக்கு அமைத்து வந்திருக்கின்றான். அந்த அத்தாட்சிகளில் ஒன்றை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது சுபஹான அல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைல மினல் மஸ்ஜிதில் ஹராம் முதல் வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து விண்ணுலகத்திற்கு மிஅராஜ் சென்ற சம்பவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதாரபூர்வமாக இந்த வசனத்திலே நமக்கு உணர்த்துகின்றான். இந்த மியாராஜின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் ஏராளமான அத்தாட்சிகளை ஏராளமான படிப்பினைகளை வழங்கினான். அதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பறைசாற்றுகின்றான். கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய பல்வேறு ஹதீஸ்களிலே அதை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அருமை சகோதரர்களே, இந்த மியாராஜ் என்ற இந்த புனித சம்பவம் இருக்கின்றது. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த நபிக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பை இந்த நபிக்கு கொடுக்க அல்லாஹ் நாடி தன் அளவிலே நேரடியாக தன்னை பார்ப்பதற்காக ரப்பல் ஆலமீன் அழைத்து சில அன்பளிப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினராகிய நமக்கு அல்லாஹ் வழங்கி அனுப்பினான். இது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமல்ல அன்னாருடைய உம்மத்தினராக இருக்கக்கூடிய நமக்கும் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய கண்ணியம், மிகப்பெரிய சிறப்பு. ஏனென்றால் மற்ற நபிமார்கள், உதாரணமாக நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் போன்ற நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தினர்கள் உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், நானும் உன்னை பார்க்க ஆசைப்படுகின்றேன், நாங்கள் உன்னை எப்படி பார்ப்பது யா அல்லாஹ் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதில் அளித்தான். சினாய் மலையை காட்டி, தூர் சினா மலை என்று சொல்கின்றோமே அந்த சினாய் மலையை காட்டி, இந்த மலையிலே என்னுடைய தஜல்லியை செலுத்துகின்றேன், என்னுடைய வல்லமையை இந்த மலையிலே காட்டுகின்றேன்,
நீங்கள் இந்த மலையை பாருங்கள். ஏனென்றால் என்னை நேரடியாக பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சக்தியோ ஆற்றலோ கிடையாது. உதாரணமா என்று சொன்னதாக இருந்தால், சாதாரணமாக சூரியனிலே கிரகணம் ஏற்படுவது என்பது அல்லாஹ்வுடைய குதிரத்துகளில் ஒன்று. அந்த கிரகணம் ஏற்படும் பொழுது சாதாரண கண்களால் பார்த்தால் அந்த கிரகணத்துடைய பிரதிபலிப்பு கண்களுக்கு ஏற்பட்டு கண்ணை பாதித்து விடும். ஆகவே ஒரு கருப்பு கண்ணாடி மூலமாகத்தான் அந்த கிரகணத்தை பார்க்க வேண்டும் என்று இன்று விஞ்ஞானிகள் சொல்கின்றார்கள். அதுபோன்று ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், அவனை நேரடியாக பார்ப்பதா என்றால் இந்த கண்களுக்கு அந்த சக்தி கிடையாது, கண்களால் பார்க்க முடியாது. ஆகவே என்னுடைய சக்தியை இந்த மலையின் மீது, இந்த சினாய் மலையின் மீது செலுத்துகின்றேன். இந்த மலையை நீங்கள் பாருங்கள், இதை பார்ப்பதற்கு நீங்கள் சக்தி பெற்றிருந்தால் பிறகு என்னை பார்ப்பதை பற்றி யோசிக்கலாம் என்று தன்னுடைய குதிரத்தை அல்லாஹ் அந்த மலையின் மீது காட்டினான். அந்த மலை அது வெடித்து சிதறியது. அங்கிருந்த மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே மயக்கம் அடைந்து சஜிதாவில் விழுந்தார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்கின்றான், ஆக தன்னுடைய வல்லமையை சினாய் மலையிலே செலுத்தி அந்த வல்லமையை கூட பார்க்க முடியவில்லை மனிதர்களுடைய கண்களால். அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை யாரிடத்திலும் காட்ட விரும்பவில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், லா துபஸிருஹு அல்லாஹ், அவனை எந்த விதமான பார்வைகளாலும் அடைய முடியாது, எந்த பார்வைகளும் அவனை பார்த்து விட முடியாது. அவன் தான் எல்லாவற்றையும் பார்க்கிறானே தவிர அவனை யாராலும் பார்க்க முடியாது, பார்க்கும் சக்தி யாருக்கும் கிடையாது என்று ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்கின்றான். அப்படி இருக்க இறுதி நபியான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் அளவிலே தன்னுடைய அரிஷுக்கு அல்லாஹ் நேரடியாக அழைத்தான். எதற்கு? தன்னை நேரடியாக பார்ப்பதற்காக. தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நேரடியாக பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்து காட்டினான், மியராஜ் என்ற அற்புதம். அந்த அற்புதத்தை ஒரு சில வினாடிகளுக்குள் கண்ணிமைக்கும் நேரங்களுக்குள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 1000 மைல்கள் உள்ள அந்த மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து, காபத்துல்லாவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து சென்று அங்கே மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே ஆயிரக்கணக்கான நபிமாருடைய உயிரை அல்லாஹ் அங்கே ஹாஜராக வைத்து அந்த ஆயிரக்கணக்கான நபிமாருடைய உயிர்களுக்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இமாமாக நிற்க வைத்து தொழ வைத்து அதற்கு பிறகு அங்கிருந்து இரண்டாவது மேராஜ் அழைத்து சென்றான் தன்னுடைய அரசுக்கு. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னை பார்ப்பதற்காக, தன்னை சந்திப்பதற்காக அல்லாஹ் ஏற்பாடு செய்த ஒரு அற்புதமான ஏற்பாடு. இந்த ஏற்பாட்டை பற்றி ரப்பல் ஆலமீன் இந்த திருமறையிலே சொல்லிவிட்டு இந்த வசனத்தில் சொல்லிவிட்டு சொல்கின்றான், நம்முடைய அடியாரை, நம்முடைய அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அஸ்லாபி அப்தி லைல மினல் மஸ்ஜிதுல் ஹராம் இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லக்கூடிய அந்த புனித பூமியிலிருந்து, புனித தலத்திலிருந்து, அந்த புனித பள்ளிவாசலிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய தூரமான பள்ளி வரை அவன் அழைத்து சென்றான். மஸ்ஜிதுல் அக்ஸா என்றால் தூரமான பள்ளி என்று பொருள். தூரமான பள்ளிவாசல் வரை அவன் அழைத்து சென்றான். சரி, அழைத்து சென்றான் எதற்காக? நுரியாகவும் ஆயாத்தினா, நம்முடைய நிறைய அத்தாட்சிகளை அவருக்கு காட்டுவதற்காக. அவருக்கு என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்கள் மூலமாக கியாமத்தால் வரை வரக்கூடிய அவருடைய கோடானுகோடி கணக்கான உம்மத்தினர்களுக்கு நம்முடைய அத்தாட்சியை காட்டுவதற்காக நாம் தான் அவரை அழைத்து சென்றோம் மஸ்ஜிதுல் அக்ஸா வரை. நிறுத்திவிட்டு ரப்பல் ஆலமீன் அடுத்த வார்த்தை சொல்கின்றான், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா எப்படிப்பட்டது? அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா எப்படிப்பட்டது என்றால், பாரக்னா ஹவுலஹு, அதனுடைய சுற்று வட்டாரத்தை எல்லாம் நாம் புனிதமிக்கதாக ஆக்கிவிட்டோம். அங்கே மஸ்ஜிதுல் ஹராம் புனிதமான பள்ளிவாசல், அந்த பள்ளியிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை அழைத்து சென்று அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா எப்படிப்பட்டது, அதனுடைய சுற்று வட்டாரங்களை எல்லாம் நாம் புனிதமடைய செய்து விட்டோம், பரக்கத்து புரிஞ்சுதான் ஆக்கிவிட்டோம், அப்படிப்பட்ட மஸ்ஜிதுல் அக்ஸா வரை நாம் அவரை அழைத்து சென்றோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அருமை சகோதரர்களே, மஸ்ஜிதுல் ஹராம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலே அவ்வளவு மஸ்ஜிதின் உதயா ஃபில் அரது மஸ்ஜிதுல் ஹராம், உலகத்திலே முதன் முதலாக நிறுவப்பட்ட பள்ளிவாசல் காபத்துல்லா மஸ்ஜிதுல் ஹராம் என்று காபத்துல்லா அமைந்திருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் ஹராம் தான் உலகத்திலே முதன் முதலாக நிறுவப்பட்ட பள்ளிவாசல். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸிலே சும்மல் மஸ்ஜிதுல் அக்ஸா, அந்த மஸ்ஜிதுல் ஹராம் அமைக்கப்பட்ட பிறகு அதற்கு அடுத்ததாக இரண்டாவதாக பூமியிலே நிறுவப்பட்ட பள்ளிவாசல் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொன்னபட சஹாபாக்கள் கேட்டார்கள், வமா பைனஹுமா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எவ்வளவு காலத்திற்கு பிறகு இது கட்டப்பட்டது? மஸ்ஜிதுல் ஹராமை அல்லாஹ் பூமியில முதலில் நிறுவி விட்டான், அதாவது காபத்துல்லாவை முதலில் நிறுவப்பட்ட பள்ளிவாசல், அந்த காபத்துல்லா கட்டப்பட்டு எவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நிறுவினான்? மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது சகோதரர்களே இன்று பைத்துல் முகத்தஸ் என்று சொல்கின்றோமே அந்த பள்ளிவாசல், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை எவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் நிறுவினான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன பைனஹுமா 40 ஆமா, இரண்டுக்கு மத்தியிலே 40 ஆண்டுகள் தான் வித்தியாசம்.
மஸ்ஜித் ஹராமை கட்டி காபத்துல்லாவை கட்டி காபத்துல்லாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறுவி அமைத்து 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மஸ்ஜித் அக்ஸாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டிவிட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு மதீனாவுக்கு வந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் நன்மையை நாடி எந்த பள்ளியிலாவது போய் தொழுவதாக இருந்தால், நன்மையை நாடி எந்த பள்ளியிலாவது போய் தொழுவதாக இருந்தால், அதாவது இன்ன பள்ளிக்கு போனா எனக்கு அங்க தொழுதா நன்மை அதிகம் கிடைக்கும் என்ற எண்ணத்திலே தொழுதா இருந்தால், உலகத்திலே 3 பள்ளிவாசலுக்கு மட்டும்தான் அப்படி நன்மையை நாடி சென்று தொழுவதற்கு அனுமதி. இதை தவிர வேற எந்த பள்ளிவாசலுக்கும் நன்மை அதிகம் கிடைக்கும் என்ற பெயரில் நியத்திலே போவதற்கு அனுமதி இல்லை. உலகத்துல எல்லா பள்ளிவாசலும் ஒரே மாதிரி பள்ளிவாசல் தான், அது பெரிய பள்ளிவாசலா இருந்தாலும் சரி, சின்ன பள்ளிவாசலா இருந்தாலும் சரி, கோபுர பள்ளிவாசலா இருந்தாலும் சரி, குடிசை பள்ளிவாசலா இருந்தாலும் சரி, ஏசி பள்ளியா இருந்தாலும் சரி, சாதாரண பள்ளியா இருந்தாலும் சரி, எந்த பள்ளிவாசலில் தொழுதாலும் ஒரே மாதிரி நன்மைதான். ஆனால் 3 பள்ளிவாசல்களை தவிர சொன்னார்கள், முதலாவது மஸ்ஜித் ஹராம், இரண்டாவது மஸ்ஜித் ஹாதா என்னுடைய மஸ்ஜித் நபவி, மூணாவது மஸ்ஜித் அக்ஸா பைத்துல் முகத்தஸ் என்று சொன்னார்கள். ஆக தொழுவதற்கு நன்மையை நாடி செல்வதாக இருந்தால் இந்த 3 பள்ளிவாசல்களுக்கு மட்டும்தான் அனுமதி. இதை தவிர வேற எந்த பள்ளிக்கும் நன்மையை நாடி போறதுக்கு அனுமதி இல்லை. மத்தபடி நம்ம வேற மொஹல்லால இருந்து ஒரு மொஹல்லாக்கு பள்ளிக்கு வர்றோமே, அங்க போனா பார்க்கிங் வசதி இருக்கும், அந்த பள்ளி காத்தோட நல்லா இருக்கும், அல்லது அங்க பயான் சொல்லக்கூடிய முறை கொஞ்சம் நல்ல வித்தியாசமா இருக்கும், பயான் நல்லா அழகா இருக்கும், இந்த மாதிரி காரணங்களை காட்டி நீங்க வேற பள்ளிக்கு செல்லலாமே தவிர, மற்றபடி அந்த குறிப்பிட்ட பள்ளிக்கு சென்றால் நன்மை அதிகம் கிடைக்கும் என்ற எண்ணத்திலே உலகத்தில் எந்த பள்ளிவாசலுக்கும் செல்வதற்கு அனுமதி இல்லை இந்த 3 பள்ளிவாசலை தவிர. பெருமானா சல்லல்லாஹு சொன்னாங்க, அதில் ஒன்றுதான் மஸ்ஜித் அக்ஸா. ஆக எப்படி இரண்டு ஹரம் என்று சொல்கின்றோமோ, இன்று கூட சவுதிக்கு வரக்கூடிய மன்னர்கள் தங்களை ஹாதிமுல் ஹரமேனி ஷரீஃபேன், தி கஸ்டோடியன் ஆஃப் டூ ஹோலி மாஸ்க் என்று தான் சொல்லிக் கொள்கிறார்கள். இரண்டு ஹரம்களுடைய, இரண்டு புனித பள்ளிகளுடைய கஸ்டோடியன், பாதுகாவலர் என்று தான் தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹரமாக ஆக்கினது இரண்டை அல்ல, 3. ஒன்று மஸ்ஜித் அஹரம் என்று சொல்லக்கூடிய காபத்துல்லா, இன்னொன்று மஸ்ஜித் நபவி, மூன்றாவது பைத்துல் முகத்தஸ். இந்த 3 பள்ளிவாசல் சகோதரர்களே, 2 பள்ளிவாசல்கள் மஸ்ஜித் ஹராமும் மஸ்ஜித் நபவியும் அல்ஹம்துலில்லா முஸ்லீம்களுடைய கையில இருக்கின்றது, முஸ்லீம்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. எந்த நேரத்தில் வேண்டுமானால் முஸ்லீம்கள் நினைத்தால், சவுதி அரசாங்கம் விசா கொடுத்தால் அங்கே போகலாம், உம்ரா செய்யலாம், ஹஜ் செய்யலாம், தவாப் செய்யலாம், மஸ்ஜித் நபவியில தொழலாம், எப்பொழுது வேண்டாலும் செய்வதற்கு அனுமதி இருக்கின்றது. ஆனால் மூன்றாவது ஹரமான, மூன்றாவது புனித பள்ளியான இந்த மஸ்ஜித் அக்ஸா என்று சொல்லக்கூடிய பைத்துல் முகத்தஸ் மட்டும் இன்று யூதர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. யார் நினைத்தாலும் அங்கு போய்விட முடியாது, யார் நினைத்தாலும், எந்த முஸ்லீம் நினைத்தாலும் அங்கே வந்துவிட முடியாது. அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அவர்கள் நினைத்தவர்களை மட்டும்தான் உள்ளே அனுமதிப்போம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய அந்த புனிதமான பள்ளிவாசல் யூதர்களுடைய கட்டுப்பாட்டில் இப்பொழுது இருக்கின்றது. அருமை சகோதரர்களே, இந்த யூதர்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்தது பின்னால் ஒரு மிகப்பெரிய சதி சரித்திரமும், ஒரு மிகப்பெரிய முஸ்லீம்களுடைய ஏமாற்றத்திற்குரிய சரித்திரமும் இருக்கிறது. அந்த சரித்திரத்திலே நமக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினையும் பாடமும் இருக்கின்றது. மிகப்பெரிய படிப்பினையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலிலே காபா மக்காவில் இருக்கும் பொழுது மஸ்ஜித் அக்ஸாவை முன்னோக்கி தான் தொழுது கொண்டிருந்தார்கள். மஸ்ஜித் அக்ஸாவை முன்னோக்கி தான் மதீனாவுக்கு வந்தன் தொழுது கொண்டிருந்தார்கள். காரணம் என்னவென்றால், யூதர்கள் மஸ்ஜித் அக்ஸா அவருடைய புனித தலம் என்று சொல்வதனால் அந்த மஸ்ஜித் அக்ஸாவை பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தான் தொழுது கொண்டிருந்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் மஸ்ஜித் ஹராம் என்று சொல்லக்கூடிய காபத்துல்லாவை முன்னோக்கி தரும் பொழுது மதீனாவை பொறுத்தவரையிலே மஸ்ஜித் ஹராம் என்று சொல்லக்கூடிய காபத்துல்லா மதீனாவுக்கு வடக்கே இருக்கின்றது, பைத்துல் முகத்தஸ் மதீனாவுக்கு தெற்கே இருக்கின்றது. ஆக முஸ்லீம்களும் யூதர்களும் எதிரும் புதிருமாக நின்று தொழுது கொண்டிருந்தார்கள். இதை பார்த்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் விரும்பி துவாசித்தார்கள், யா அல்லாஹ், நாங்கள் இந்த யூதர்களை நெருங்குவதற்கு, அவர்களுக்கு தாவா செய்வதற்கு, அவர்கள் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துவதற்கு இந்த கிப்லா ஒரு பிரச்சனையா இருக்க வேண்டாம், அவங்களுக்கு கிப்லா நாங்கள் கிப்லா இருக்க வேண்டாம், அதனால எங்களுக்கும் பைத்துல் முகத்தஸை கிப்லா ஆக்கிவிடு அல்லாஹ், அதனால இந்த யூதர்கள் எங்களை நெருங்கி வருவதற்கும், நாங்கள் அவர்களுக்கு தாவா செய்வதற்கும், அவர்கள் இஸ்லாத்தை சொல்வதற்கும், அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்து ஹிதாயத்து கிடைப்பதற்கும் காரணமா இருக்கும் என்பதனால் பெருமானா ஸல்லல்லாஹு விரும்பி அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், அல்லாஹ்வும் அனுமதி கொடுத்தான். அதிலிருந்து மதீனாவுக்கு சென்றதிலிருந்து சுமார் 18 மாதங்கள், சில அறிவிப்புகள் படி 16 மாதங்கள், ஆக சுமார் 1.5 வருடங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தான் தொழுது கொண்டிருந்தார்கள், மஸ்ஜித் அக்ஸாவை முன்னோக்கி தான் தொழுது கொண்டிருந்தார்கள். ஆனால் யூதர்கள் பெருமானார் எதிர்பார்த்ததற்கு நேர் மாற்றமாக, பெருமானார் எதிர்பார்த்தது அவர்கள் கிபிலாவை நாம முன்னோக்கினால் நம்மை நெருங்கி வருவார்கள், நம்மோடு இணங்கி வருவார்கள், அதனால் நம்ம அவர்கள் இஸ்லாத்தை சொல்வதற்கு வசதியா இருக்கும் என்று தான் பெருமானார் ஸல்லல்லாஹு கேட்டார்கள். ஆனால் அதற்கு நேர் மாற்றமாக யூதர்கள் நினைந்தால், அவர்களுடைய இயற்கையான குணம், யூதர்களுடைய கெட்ட குணம், அவர்களுடைய இயற்கை சுபாவம்,
அதற்கு நேர் மாற்றமாக பேச ஆரம்பித்தார். எப்படி முகமது தன்னுடைய பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின காபத்துல என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார், தன்னுடைய பாட்டனார் கட்டிய காபத்துல விட்டுவிட்டு எங்கள் நாங்கள் முன்னோக்கக்கூடிய பைத்துல் முகதசி தானே இவரும் முன்னோக்கி தொழுது கொண்டிருக்கிறார் என்று ஏளனம் செய்ய ஆரம்பித்தார்கள், கிண்டல் செய்ய ஆரம்பித்தார்கள். இதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனமுடைந்து மீண்டும் அல்லாஹ்வுக்கு துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் எங்களுக்கு மீண்டும் மஸ்ஜிதுல் ஹரமையே காபத்துலாவாக ஆக்கிவிடு என்று. ஆக 18 மாதங்களுக்கு பிறகு, சுமார் 1.5 வருடங்களுக்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மஸ்ஜிதுல் ஹரமையே மறுபடியும் கிபிலாவாக ஆக்குகின்றான். ஆக முஸ்லிம்களுடைய முதல் கிபிலா பைத்துல் முகத்தஸ், முதல் கிபிலா மஸ்ஜிதுல் அக்ஸா. அதற்கு பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விருப்பத்தின்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கத் நரா தக்கல்லுப வஜ்ஹுக ஃபிஸ் ஸமா, நபியே நீங்கள் அல்லாஹ் உத்தரவு கொடுத்து விட மாட்டானா, அல்லாஹ் அனுமதி கொடுத்து விட மாட்டானா என்று அவ்வப்போது தொழுது கொண்டிருக்கும் பொழுதே வானத்தை நோக்கி நீங்கள் பார்க்கிறீர்கள். நாம் நம்முடைய பைத்துல் முகத்தஸ் நம்முடைய மஸ்ஜிதுல் ஹராமை காபத்துல்லாஹ் கிபிலாவாக அல்லாஹ் மாற்றிவிட மாட்டானா என்று உங்களுடைய ஏக்கம் எனக்கு புரிகின்றது. ஆகவே நாங்கள் ஃபலன் வள்ளி எனக்கு கிபிலத்தன் தரலாஹ், நீங்கள் விருப்பப்படக்கூடிய கிபிலாவின் பக்கமே உங்களை திருப்பி விடுகின்றோம். ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம், உங்களுடைய முகத்தை தொழுகின் போது மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கினான். அதற்கு பிறகுதான் முஸ்லீம்களுக்கு மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லக்கூடிய காபத்துல்லாஹ் கிபிலாவாக ஆனது. ஆக முஸ்லீம்களுடைய முதல் கிபிலா நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் கட்டப்பட்ட பள்ளிவாசல், மூன்று புனித ஹராம்களில் ஒரு ஹராம், உலகத்திலே கட்டப்பட்ட முதல் புனித பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அடுத்தபடியாக 40 ஆண்டு இடைவெளிக்குள் கட்டப்பட்ட இந்த பைத்துல் முகத்தஸ், இவ்வளவு சிறப்புக்குரிய பைத்துல் முகத்தஸ் சகோதரர்களே, இன்று யூதர்கள் கையிலே அகப்பட்டுக் கொண்டு அன்று சின்ன பின்னப்பட்டு அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே முஸ்லீம்கள் விருப்பப்பட்ட நேரத்திலே விருப்பப்பட்ட மாதிரி தொழ முடியாத அளவுக்கு யூதர்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், பல்லாண்டு காலமாக அல்லாஹ்விடத்திலே நான் செய்த துவா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அடியனுக்கு சென்ற ஜும்மா பைத்துல் முகத்தஸில் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். சென்ற ஜும்மா பைத்துல் முகத்தஸில் தொழுதும் ஜும்மா தொழுகை, அங்கே சென்று நேரடியாக சென்று பார்த்திருந்ததில் தான் சகோதரர்களே, நான் புத்தகங்கள் படித்ததெல்லாம், நாம் மீடியாக்களில் வருவதெல்லாம், அல்ல நாம் கேள்விப்பட்டதெல்லாம், அதற்கெல்லாம் மாறாக நம்முடைய கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக அந்த பைத்துல் முகத்தஸும் அதனுடைய சுற்றுவட்டார முஸ்லீம்களும் இருக்கக்கூடிய நிலையை பார்த்தோம். எந்த அளவுக்கு யூதர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் தங்களுடைய கேவலமான கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்கிறார் என்றால், எந்த நேரத்திலும் கையில துப்பாக்கியை வைத்துக் கொண்டு பைத்துல் முகத்தஸ் என்பது சுமார் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் சுற்றுவட்டார பள்ளிவாசல் அது, அதனுடைய சுற்றுவட்டாரம் மட்டும் 2 கிலோமீட்டர் இருக்கும். அழகான மரங்களும் அற்புதமான சோலைகளும் நிரம்பிய பள்ளிவாசல் அந்த பள்ளி, அந்த சுற்றுவட்டாரத்திலே முதல்ல குப்பத்து சக்ரா என்று சொல்லக்கூடிய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு சென்ற பொழுது நபிமார்களுக்கு இமாமாக நின்று தொலை வைத்த இடம், அங்கே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாறையிலிருந்தான் மேராஜுக்கு புறப்பட்டார்கள். அந்த பாறை அதாவது அண்டர் கிரவுண்டில் குகைக்குள்ளே சென்று பாறை, அந்த பாறைக்குள்ளும் சென்று தொழக்கூடிய பாக்கியம் கூட ரப்பல் ஆலமீன் வழங்கினான். அந்த பாறைக்குள்ளும் அந்த பாறைக்கு மேலே குப்பத்து சக்ரா என்ற ஒரு பெரிய குப்பாவை கட்டி வைத்திருக்கிறார்கள். அதிலிருந்து ஒரு 100 அடிக்குள் இருப்பதுதான் பைத்துல் முகத்தஸ். இந்த பைத்துல் முகத்தஸ்ல இந்த பள்ளிவாசலும் சுற்றுவட்டாரத்தில் மட்டும் சுமார் குறைஞ்சது ஒரு 40-50,000 பேர் தொழ முடியும், அவ்வளவு பெரிய பள்ளிவாசல். ஆனால் பெரிய வேதனை என்னவென்றால், அங்கே தொழுவது பக்து தொழுகைகள்ல 3-4 சஃபுக்கு மேல் பள்ளிவாசலுக்கு ஆள் வருவதில்லை, 3 சஃபுக்கு மேல் பள்ளிவாசல் ஆள் வருவதில்லை. ஜும்மா தொழுகையிலே பாதி பள்ளிக்கு மேல் நிரம்புவதில்லை, பாதி பள்ளிவாசல் நிரம்புகிறது. காரணம் என்னவென்றால், பலஸ்தீன் என்பது முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதி, ஆனால் அந்த பைத்துல் முகத்தஸை சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் அங்கே 5 வேளை தொழுவதற்கு இந்த யூதர்கள் அனுமதிக்கிறார்களே தவிர, சுமார் 10 கிலோமீட்டர் பகுதியில் உள்ளது ரமல்லா என்ற பகுதி, பைத்துல் முகத்தஸில் இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ரமல்லா, இந்த பக்கம் 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து பெத்லஹேம், அந்த பெத்லஹேமிலே பெருவாரியாக முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், ரமல்லாவிலே பெருவாரி முஸ்லீம் இருக்கிறார்கள். பைத்துல் முகத்தஸில் இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் கிழக்கே இருக்கிறது ஜெரிகோ என்ற நகரம், அங்கே பெருவாரியாக முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். அந்த முஸ்லீம்கள் யாருமே பைத்துல் முகத்தஸில் வருவதற்கோ தொழுவதற்கோ அந்த யூத அரசாங்கம் அனுமதிப்பதில்லை. வெறும் பள்ளிவாசல சுற்று வட்டாரத்தில் கூட முஸ்லீம்கள் மட்டும் தொழுகிறார்கள். நம்மை போன்று யாராவது விசா எடுத்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் என்னை போன்ற ஆட்களை அந்த இஸ்ரேல் பார்டர்ல 5 மணி நேரம் உட்கார வைத்து தேவையில்லாத கேள்விகள் எல்லாம் கேட்டு 5 மணி நேரம் நம்மளை குறைந்தெடுத்து என்னென்ன கேள்வி இல்லாமோ பைத்துல் முகத்தஸ் நடக்கூடிய சண்டைக்கு நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா, முஸ்லீம் சப்போர்ட் பண்ணுவீங்களா, அங்க யார் பக்கம் நியாயம் இருக்குது, நீங்க ஏதாவது இந்தியா வெப்பன் கொண்டு வந்திருக்கீங்களா, நாங்க எகிப்துக்கு போயிட்டு எகிப்துல இருந்து பைத்துல் முகத்தஸ்க்குள்ள போனோம், எகிப்துல இருந்து யாராவது ஆயுதங்கள் கொடுத்து அனுப்பியிருக்காங்களா, உங்கள்கிட்ட ஏதாவது மருந்து பிடி கொடுத்து அனுப்பியிருக்காங்களா, ஏதாவது வெடிமருந்து கொடுத்திருக்காங்களா, உங்க பேக்கேஜ் செக் பண்ணலாமா என்று தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டு 5 மணி நேரம் விசாரணைக்கு பிறகுதான் விசா கொடுத்து எங்களை உள்ளே அனுமதிக்கின்றார்கள். இப்படி அனுமதிக்கப்பட்ட டூரிஸ்டுகளுக்கும் அதே போன்ற சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் அங்கே தொழுவதற்கு அனுமதிக்கின்றார்கள். மற்ற 10 கிலோமீட்டர்
தூரத்தில் உள்ள ரமல்லா முஸ்லீம்களுக்கோ, 30 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பெத்லஹே முஸ்லீம்களுக்கோ, 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஜெரிகோ முஸ்லீம்களுக்கோ அங்கே தொழுவதற்கு அனுமதி இல்லை. ஜும்மாவுக்கு மட்டும் அனுமதிக்கிறார்கள். எப்படி? அதுவும் இஸ்ரேல் கவர்மெண்ட்லே விசா வாங்கி கொண்டுதான் பைத்துல் முகத்தில் வந்து ஜும்மா தொழ வேண்டும். தொழுது முடித்து விட்டு வெள்ளிக்கிழமை 6 மணிக்குள் ஜெருசலத்தை விட்டு வெளியே சென்று விட வேண்டும். ஜெருசலம் என்பது பைத்துல் முகத்தில் இருக்கும் பகுதி. அந்த ஜெருசலத்தை விட்டு வெளியே சென்று விட வேண்டும். ஆனால் இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய உலகத்தின் பல நாடுகளில் வரக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு முழு அனுமதி ஜெருசலம் வருவதற்கு. யூதர்கள் சொல்ல வேண்டியதே இல்லை, அங்கேயே தங்களுடைய ஆக்கிரமிப்பை ஏற்படுத்திக் கொண்டு, தங்களுடைய அநியாயத்தை ஏற்படுத்திக் கொண்டு முஸ்லீம்கள் பகுதிகளுக்கு பக்கத்திலேயே யூதர்கள் செத்து செத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நாம் அங்கே சென்று பார்த்த வகையில் சகோதரர்களே, பலஸ்தீன் முஸ்லீம்களை இந்த இஸ்ரேல் அரசாங்கம் எவ்வளவுதான் வேதனைப்படுத்தினாலும், எவ்வளவுதான் நசுக்கப்பட்டாலும், நான் அடிக்கடி சொல்வதொன்று, சோதனைகள் வர வரதான், கண்டிஷன்கள் வர வரதான், சித்திரவதைகள் தொடர தொடர்த்தான் முஸ்லீம்களுடைய ஈமான் மெருகிறம் என்பது. அது ஈமானுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இயற்கையாக கொடுத்த குணம். அது இந்தியா முஸ்லீம்கள் என்று இல்லை, பாகிஸ்தான் முஸ்லீம் என்று இல்லை, சவுதி அரேபியா முஸ்லீம் என்று இல்லை, பலஸ்தீன் முஸ்லீம் என்று இல்லை. உலகத்தில் எந்த மனிதன் ஈமான் கொண்டாலும் சரி, அவனுக்கு எப்பொழுதெல்லாம் சோதனை வருகின்றதோ, இந்த சோதனையின் மூலமாக ஈமானை குறைத்து விடலாம், தக்வாவை குறைத்து விடலாம், இஸ்லாத்தை குறைத்து விடலாம் என்று எதிரிகள் திட்டமிடுகிறார்களோ, அதற்கெல்லாம் நேர் மாற்றமாக ரப்பல் ஆலமீன் சோதனைகள் வர வர ஈமானுக்கு மெருகைத்தான் கொடுப்பான் என்பதற்கு பலஸ்தீன் முஸ்லீம்களை நாம் நேரடியாக பார்த்தோம், கண்கூடாக பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த மக்களை பார்த்தாலே, அவர்களிடத்தில் பேசினாலே நம்மளை அறியாமல் நம்முடைய ஈமான் அதிகரிக்கின்றது. அவருடைய இரையச்சத்தையும் தக்வாவையும் பார்த்தாலே துப்பாக்கி முனையில் நிற்கின்றார்கள். ஆனால் கொஞ்சம் பயந்து விடவில்லை. எந்த நேரத்தில் யூதன் சுட்டுத் தள்ளுவான் என்பதற்கு எந்த விதமான கேரண்டி கிடையாது. எந்த அளவுக்கு என்றால் சகோதரர்களே, யூத போலீஸ்காரர்கள் துப்பாக்கியுடன் நிற்கின்றார்கள், துப்பாக்கியுடன் நின்று பயமுறுத்திக் கொண்டிருக்கிறார் முஸ்லீம்களை, எந்த நேரத்திலும் சுட்டுத் தள்ளலாம். ஆனால் பைத்துல் முகத்தில் சின்ன சின்ன சிறுவர்கள், பைத்துல் முகத்தில் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய பலஸ்தீன் முஸ்லீம்கள், 8 வயசு 10 வயசு சிறுவர்கள், அந்த சிறுவர்கள் 5-6 பேர் வேகமாக போறாங்க. போய் அந்த இஸ்ரேல் யூத பக்கத்து, நான் எல்லாத்தையும் நேரடியாக பார்த்தது, யூத போலீஸ்காரன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு அவன் 5-6 பேர் நிற்கிறான் துப்பாக்கியோட. இந்த 5-6 பசங்க, 8 வயசு 7 வயசு பசங்க பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஒன்னும் இல்லை, சேர்ந்து கோரஸாக அல்லாஹு அக்பருங்கிறாங்க. அவன் கைகாலம் நடுக்குது, அவனுக்கு கையில துப்பாக்கி வச்சிருக்கான், அவன் கைகாலம் நடுக்குது. இந்த பிள்ளைங்க ஒண்ணும் கிடையாது, 5-6 பிள்ளைங்க சேர்ந்துகிட்டு அல்லாஹு அக்பருங்கிறாங்க, அவன் கைகாலம் நடுக்குது, சிரிச்சுட்டு ஓடி வந்துறாங்க அந்த பிள்ளைங்க. இப்படி இவர்கள் அவர்களை கோமாளிகளை அழைத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முஸ்லிம்களை துப்பாக்கி காட்டி மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். எந்த நேரத்தில் அவன் சுட்டுத் தரலாம் என்று துப்பாக்கி வைத்து மிரட்டுகிறார்கள். இந்த பிள்ளைகள் அவர்களை கோமாளிகளை போட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள், சிறு பிள்ளைகள். இந்த சிறு பிள்ளைகள் சத்தம் போட்டு அவர்களை பயமுறுத்தி விளையாடுவதை பார்த்து பெரிய முஸ்லீம்கள் எல்லாம் கைத்தட்டி சிரிக்கின்றார்கள், சந்தோஷப்படுகின்றார்கள். அருமை சகோதரர்களே, அங்கே பார்த்த அந்த மக்களிடத்திலே, பலஸ்தீன் மக்களிடத்திலே நான் ஒரு பேட்டி எடுப்பதை போன்ற அவரிடத்தில் கேட்டேன். கேட்கும் பொழுது ஒரு கேள்வி கேட்டேன், இந்த இஸ்ரேல்கள் எப்படியெல்லாம் உங்களை சித்திரவதை செய்கிறார்கள், எப்படியெல்லாம் உங்களை வேதனைப்படுத்துகிறார்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், எந்த வேதனையை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைங்க, எங்களுக்கு பெரிய வேதனை என்னன்னு சொன்னா பிரியமான இந்த பைத்துல் முகத்தில எங்களை தொழு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் எங்களை செய்யப்பட பெரிய சித்திரவதை. இதை விட பெரிய வேதனை எங்களுக்கு என்ன வேணும்? இந்த பாருங்க, இவ்வளவு பெரிய பள்ளிவாசல் தொழுவது 3 சஃபரம் தொழுகிறாங்க. இவ்வளவு பெரிய பள்ளிவாசல் ஜும்மால பாத்தீங்கன்னா பாதி பள்ளிதான் நம்புது. அந்த அளவுக்கு முஸ்லீம்களை உள்ளே விடுறதில்லை. இதை விட பெரிய வேதனைகள் எதுவும் கிடையாது. இதற்காக எந்த வேதனையும் நாங்கள் சந்திக்க தயார். ஏன் சொன்னா, அந்த பலஸ்தீன் முஸ்லீம்களை சுற்றி சுமார் 420 கிலோமீட்டர் தூரத்திற்கு, 30 அடி உயரத்திற்கு பெரிய சுவர் கட்டி கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் அரசாங்கம். பலஸ்தீன் முஸ்லீம்களை அப்படியே ஒதுக்குவதற்காக 30 அடி உயரத்துக்கு பெரிய சுவர், அதற்கு மேல 30 அடி சுவருக்கு மேல கரண்ட் கவாய்ச்சல் மின்சாரம் பாய்ச்சப்பட்ட கம்பி உயர், அதுக்கு மேல ஒரு 10 அடிக்கு, அவர் 40 அடி உயரத்துக்கு சுவர் கட்டி பலஸ்தீனை சுற்றி கிட்டத்தட்ட சீனா பெரிஞ்சு ஒரு அவ்வளவுக்கு இருக்கிற போல தெரியாது. அவ்வளவு பெரிய சுவர், 500 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றி பலஸ்தீனை சுற்றி சுவர் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்டுமான வேலை இன்னும் 2-3 மாதங்களில் முடிந்துவிடும். அது கட்டி முடித்து விட்டால் இன்னும் கடுமையான தொல்லையாகிவிடும். இங்கே எந்த முஸ்லீம்களை போட்டு எவ்வளவு சாகடித்தாலும் அங்கே உள்ள முஸ்லீம்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஜெருசலத்தில் உள்ள முஸ்லீம்களை, ஜெருசலம் என்பது பைத்துல் முகத்தில் இருக்கக்கூடிய இடம், அந்த ஜெருசலத்து முஸ்லீம்களை எவ்வளவு சாகடித்தாலும் அந்த மக்களுக்கு ஒன்றுமே தெரியாத அளவுக்கு இவர்கள் தடுப்பு செய்ய ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது வேண்டும் அல்ல, இன்னொரு மிகப்பெரிய குண்டத்தீக்கப்பட்டார்கள் பலஸ்தீன் முஸ்லீம்கள். இதை விட மிகப்பெரிய வேதனை என்னன்னு சொன்னா, அவர்கள் டெல்லவீவிலிருந்து, டெல்லவீவ் என்பது ஒரு 300 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இஸ்ரேலுடைய தலைநகரம். அந்த டெல்லவீவிலிருந்து பைத்துல் முகதஸ் நோக்கி ஒரு அண்டர் கிரவுண்ட் பாதை போட்டுக்கொண்டே வருகிறார்கள். வந்து திடீரென்று அந்த அண்டர் கிரவுண்டில் ஒரு நாளைக்கு பாம்களை வைத்து, எப்படி பாபரி மசூதி திடுதிப்பின்றி இடித்து தள்ளினார்களோ, அதுபோன்று ஒரு நாளைக்கு திடீரென்று பைத்துல் முகதஸை இடித்து தள்ளுவதற்கு எல்லா விதமான சூழ்ச்சியும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு வேதனையான செய்தியையும் அங்குள்ள முஸ்லீம் நமக்கு சொன்னார்கள். அருமை சகோதரர்களே, எதற்காக சொல்கிறேன் என்றால், ஏதோ 2 ஹரம் என்பது நம்முடைய ஹரம் அல்ல, பைத்துல் முகத்தஸ் நம்முடைய புனிதமான ஹரம்.
நம்முடைய புனிதமான பூமியில் ஒன்று. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாரக்னா ஹவுலா அதனுடைய சுற்றுவட்டாரத்தை எல்லாம் பரக்கத்து புரிஞ்சதாக ஆக்கிவிட்டோம்னு சொன்னானே, அந்த சுற்றுவட்டாரத்தில் மட்டும் சுமார் 10,000 மேற்பட்ட நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பைத்துல் முகத்தஸை சுற்றி சுமார் 10,000 மேற்பட்ட நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் மட்டும் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், ஹஜரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஹஜரத் ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம், ஹஜரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யூதர்கள் கைது செய்த இடம் அங்கே ஒரு சர்ச் கட்டப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திற்கு உயர்த்தப்பட்ட இடம், யூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த பெத்லகேம் இடம், இந்த அத்தனை இடங்களையும் ரப்பல் ஆலமீன் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். ஆக நாங்கள் பார்த்தது மட்டுமே சுற்றுவட்டாரத்திலே ஒரு 15-20 நபிமார்களுடைய மக்பராக்களுக்கு கபர்களுக்கு சென்று அவர்களுக்கு அங்கே சலாம் சொல்லி ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். அந்த அளவுக்கு இந்த பைத்துல் முகத்தஸ் என்பது பாரக்னா ஹவுலா அதனுடைய சுற்றுவட்டாரங்களை எல்லாம் ரப்பல் ஆலமீன் பரக்கத்து பொருந்திய இடமாக ஆக்கிவிட்டான். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இஸ்ரேலுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கூட அவர்களுடைய பகுதியில் கிடையாது, அது இருப்பது இந்த பைத்துல் முகத்தஸ் சுற்றிதான். பைத்துல் முகத்தஸை சுற்றி தான் தண்ணீர் வசதியும் இருக்கின்றது. அதனால் இஸ்ரேல்கள் முழுக்க முழுக்க பைத்துல் முகத்தஸை தங்களுடைய கட்டுரை கொண்டு வந்து விட்டால் இந்த பலஸ்தீன் முஸ்லீம்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கூட கொடுக்காமல் ஆக்கிவிடலாம் என்று சதி செய்து இந்த சுற்றுச்சுவரை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், ஏதோ உலகத்திலே மீடியாக்களில் வரக்கூடியதும் அல்லது அவரவர்கள் படித்தது கேட்டது பார்த்ததை வைத்து பத்திரிகையில புத்தகங்கள் எழுதி வைத்து மட்டும்தான் இவ்வளவு நாட்களாக பைத்துல் முகத்தஸ் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். ஆனால் நேரடியாக சென்று பார்த்த பிறகுதான் பைத்துல் முகத்தஸை பொறுத்தவரையிலே உலக முஸ்லீம்களுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கின்றது. அந்த மக்கள், அங்குள்ள முஸ்லீம் மக்கள் மாஷா அல்லாஹ் எவ்வளவு உறுதியாக இருக்கிறார்கள் என்றால், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நாங்கள் ஜிஹாது செய்வதற்கும் எங்களுடைய உயிரை ஷஹீதாக்கிக் கொள்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எந்த நேரத்திலும் தயாராக இருக்கின்றோம். சிறு பிள்ளைகளுக்கு, தங்களுடைய வீட்டில் விளையாடக்கூடிய சிறு பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு விளையாட்டுப் பொருளே டாங்கிகளை போன்றும் பீரங்கிகளை போன்றும் துப்பாக்கிகளை போன்று தான் விளையாட்டுப் பொருளை வாங்கி கொடுக்கிறார்கள். பைத்துல் முகத்தஸ் உள்ளே பள்ளிவாசலுக்குள்ளே பெற்றோர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள், சிறு பிள்ளைகள் பள்ளிவாசல் மூலம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த விளையாட்டிலேயே அவன் கையில் ஒரு துப்பாக்கி, இவன் கையில் ஒரு பிரங்கி, இவன் பிரங்கி விளையாட்டுப் பொருள், அதை வைத்தான் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். காரணம் கேட்டால் அங்குள்ள முஸ்லீம் சொல்கிறார்கள், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நாங்கள் இங்கே ஜிஹாத் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை மீட்டெடுத்து உலக முஸ்லீம்கள் கையில ஒப்படைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அப்ப நாம அவங்கள்ட்ட கேட்டோம், இங்க கடந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களே, இந்த யூதர்கள் கையால இவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கீங்களே, நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சொல்றாங்க, எங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் தன்னுடைய 3 ஹரம்களில் ஒரு ஹரமான முஸ்லீம்களுடைய முதல் கிபிலாவான பைத்துல் முகத்தஸை மீட்டெடுப்பதற்கு உரிய பொறுப்பை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றான். இதை நினைச்சு நாங்கள் சந்தோஷப்படுறோம். நாங்கள் எங்களுடைய உடலிலே உயிர் இருக்கும் வரை நாங்கள் போராடி கொண்டே இருப்போம் இந்த பைத்துல் முகத்தஸை மீட்பதற்காக. சகோதரர், அதே நேரத்தில் யூதர்கள் பகுதிக்கும் சென்றோம். அதுல தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அடக்கமாக இருக்கக்கூடிய அந்த கபரை சுற்றி யூதர்களுடைய குடியிருப்பு, பெரிய பெரிய பங்களாக்கள், பெரிய பெரிய பிளாட்டுகள் யூதர்கள் குடியிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆலிம்களான ரப்பாய், ரப்பாய் என்பது அவருடைய பாதிரி மாதிரி யூதர்கள் பாதிரிகள், அந்த பாதிரிகள் இடத்திலும் பேசினோம். எந்த ஒரு யூதனும் முஸ்லீம்கள் இடத்திலே முகம் கொடுத்து பேச தயாராக இல்லை. நான் 2-3 ரப்பாய்களை வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு ஹலோ ஹலோ என்று கூப்பிட்டு அவர்கிட்ட ஏதாவது பேசலாம், அவர் ஏதாவது தாவா செய்யலாம், காது வரை சேர்ப்பது நம்முடைய கடமை அல்லவா, காது வரை கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லி 2-3 யூத ரப்பாய்களை கூப்பிட்டு திரும்பி பக்கம் ஓடுறாங்க. நம்ம கூப்பிட்டாலே பயந்து ஓடுறாங்க. ஒரு ரப்பாய் அவர் மட்டும் ஆப்டாரு, அவர்கிட்ட பேசணும். பேசும் பொழுது அல்லாஹை பற்றி ஆகிறது போய் சொல்லி நான் சொன்னேன், நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு மறுமையில இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் கிடைக்கும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இப்படியே இருந்தீங்கன்னா நீ நரகத்துக்கு தான் போக வேண்டியிருக்கோம். சொல்ல வேண்டிய என்னுடைய கடமை, காது வரை செய்தி உங்களை சேர்த்துட்டேன், இதுக்கப்புறம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதும் இஸ்லாத்தை எதிர்ப்பதும் உங்களுடைய பொறுப்புல உள்ளது அப்படின்னு சொல்லி அவர் தாவா செய்யும் பொழுது அவரும் திரும்ப பேசினார். பேசும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்க எதுக்காக எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்களை கொலை பண்றீங்க, முஸ்லீம் சகோதரர்கள் அநியாயப்பட்டு கொலை பண்றீங்களே அப்படிங்கிறது, நாங்க அவங்களை கொல்லல, நாங்க அவங்க சகோதரா தான் பாக்குறோம் அப்படின்னு சொன்னா. அப்ப நான் சொன்னேன், நீங்க சகோதரர்கள் சகோதரி அரவணைச்சு கட்டி அணைச்ச பிறகு முதல குத்துவீங்க, இதுதானே யூதருடைய வேலை அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஒரு வார்த்தை சொன்ன சகோதரர்களே, அடுத்த வார்த்தை அவங்களுடைய நாடு, அவங்களுடைய பகுதி, அவங்களுடைய குடியிருப்பு, நான் ஒரு அஜ்னபி, நான் ஒரு அந்நியால், ஒரு ஃபாரினர், நான் அங்க போய் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்ல முடியாம பயந்து ஓடுறாரு அந்த ரப்பாய். அவர் ஓடுற உடனே அங்கிருந்த சுற்றுவட்டத்தில் எல்லா முஸ்லீம்கள் கிட்ட வந்துட்டாங்க, வந்து எனக்கு கை கொடுத்து வாழ்த்தி அல்ஹம்துலில்லா இப்படித்தான் நீங்க பேசணும் இவங்கள்ட்ட, இந்த பாருங்க பதில் சொல்ல முடியாம ஓடுறான் பாருங்க என்று சொல்லிவிட்டு தான் அவர்கள் சொன்னார்கள். தினந்தோறும் இவர்கள் செத்து செத்தான் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
இவர்களுக்கு இங்க நிம்மதியாக நம்ம நாடு, நமக்கு இஸ்ரேலுங்கிறது உலகத்துல முஸ்லீம் இவர்களுக்குள்ள ஒரே நாடு, நமக்கு மிகப்பெரிய வல்லரசான அமெரிக்கா சப்போர்ட்ல இருக்குது, நம்மள யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது என்ற அச்சம், என்ற தைரியமோ, என்ற உற்சாகமோ இவர்களுக்கு கொஞ்சம் கிடையாது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இவர்கள் நாம் அழிக்கப்படுவோம் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள், பயந்து பயந்து செத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாத்துக்கும் மேலாக சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு அற்புதமான ஹதீஸை கண்கூடாக நாம் இஸ்ரேல பார்த்தோம். ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மாரிகத்துல் குப்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய போர் நடக்கும். அந்த போரிலே யூதர்களும் முஸ்லிம்களும் மிகப்பெரிய போர் நடக்கும். ஒட்டுமொத்த உலகத்தில் முஸ்லிம்களும் சேர்ந்து யூதர்களை எதிர்த்து போராடுவார்கள். அந்த நேரத்தில் யூதர்கள் உயிருக்கு பயந்து ஓடி அவர்கள் மரத்திற்கு பின்னாலும் கல்லுக்கு பின்னாலும் பாறைகளுக்கு பின்னாலும் அடைக்கலம் தேடுவார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் அடைக்கலம் தேடக்கூடிய ஒளியக்கூடிய அந்த பாறைகளும் அந்த மரங்களும் கூட சொல்லும், யா முஸ்லிம் மரங்களும் பாறைகளும் கூட அவர்களை காட்டிக் கொடுக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு மட்டுமல்ல, மலக்குமாரோட சாபத்திற்கு மட்டுமல்ல, உலகத்தில் ஒட்டுமொத்த படைப்புகளின் சாபத்திற்கும் ஆளானவர்கள் என்று அல்லாஹ் யூதர்ல சொன்னா பாருங்க. அந்த ஹதீஸ பெருமானா சொல்றாங்க, மரங்களும் பாறைகளும் கூட அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்காது, காட்டி கொடுக்குமா முஸ்லீம் இடத்துல. யா முஸ்லீம் தாழ்கினா, இங்கே வா முஸ்லீமே, வரா யஹூத், எனக்கு பின்னால் ஒரு யஹூதி வந்திருக்கிறான், உக்துல்ஹோ, இவனை கொலை செய்து விட்டு செல் என்று காட்டி கொடுக்குமாம். அப்படி எல்லா மரங்களும் எல்லா பாறைகளும் காட்டி கொடுக்கும் பொழுது ஒரே ஒரு மட்ட மரம் மட்டும், எல்லா ஷஜரத்தில் ஹரக்கத் ஹரக்கத் என்று சொல்லக்கூடிய முள் மரம் மட்டும் அவர்களை காட்டி கொடுக்காது, அது மட்டும்தான் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும். ஏனென்றால் இன்னஹா ஷஜரத்தில் யஹூதி, அது ஒரு யூத மரம் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சகோதரர்களே, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஹதீஸ், புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். இந்த ஹதீஸை நாம் படித்து விட்டு இஸ்ரேல போய் பார்க்கும் பொழுது, இஸ்ரேல் எவ்வளவோ விவசாயம் செய்கிறது, உலகத்திலே மிக சிறந்த விவசாய நாடு இஸ்ரேல். அந்த அளவுக்கு டெக்னிக்கல்லே, அந்த அளவுக்கு அறிவிலே, அதெல்லாம் குறை சொல்ல முடியாது, அறிவிலும் டெக்னிக்கலும் பயன்படுத்தி மிக சிறந்த முறை விவசாயம் செய்கிறார்கள். அந்த விவசாயத்தோடு ஒரு பகுதியை பார்த்தால் சகோதரர்களே, எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாத, எந்த பலனும் இல்லாத காய்கறி விளைகிறது, அவர்களும் பயன்படுத்துகிறார்கள், எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அரிசி விளையுது, அவங்களும் பயன்படுத்துறாங்க, எக்ஸ்போர்ட் பண்றாங்க. மற்ற தானியங்கள் விளையுது, மற்ற பழ வகைகள் விளையுது, அவங்களும் பயன்படுத்துறாங்க, மற்றவங்களும் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. எதுக்குமே உதவாத முள் மரமான ஹரக்கத் என்ற மரத்தை ஒரு இஸ்ரேலுடைய ஒரு பெரும் பகுதியிலே தனிப்பட்ட முறையில் விவசாயம் செய்கிறார்கள். அதற்கென்று அவருடைய அரசாங்கத்தின் பட்ஜெட்டிலே ஒரு பெரிய தொகையை ஒதுக்கிறாராம். எதற்காக? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காலம் ஒரு காலம் வரும். அந்த காலத்திலே எந்த மரமும் எந்த பாறையும் எந்த வீடும் எந்த குடையும் நமக்கு இடம் கொடுக்காது, அடைக்கலம் தராது. இந்த ஹரக்கத் மரம் மட்டும்தான் நமக்கு அடைக்கலம் தரும் என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை யார் நம்புகிறார்கள்? யூதர்கள் நம்புகிறார்கள். நம்பி அதனால் இந்த ஹரக்கத் மரத்தை வளர்க்கிறார்கள். இதை விவசாயம் செய்வதற்கென்ற ஒரு தனி தொகையை ஒதுக்கி தனிப்பட்ட முறையில் அதை விவசாயம் செய்கிறார்கள், அக்ரிகல்ச்சர்ல கவனம் செலுத்துகிறார்கள் என்று அங்குள்ள முஸ்லீம்கள் சொன்னார்கள். அருமை சகோதரர்களே, நாம் சென்று விட்டு வந்த பிறகு நம்முடைய அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்திலே மகத்துவம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்க மார்க்கத்திலே மகத்துவம், எப்படி பரிசுத்தமான மார்க்கத்தை ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கின்றான், அற்புதமான மார்க்கத்தை கொடுத்திருக்கின்றான், இந்த மார்க்கத்தை பின்பற்றி நடக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை மட்டுமல்ல சகோதரர்களே, இனிமேல் நம்முடைய வருங்காலத்திலே இந்த செய்திகளை எல்லாம், இந்த அற்புதமான தகவல்கள் எல்லாம் நாம் கேள்விப்பட்ட பிறகு இனிமே நாம் வருங்காலத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை என்ன தெரியுமா? நம்முடைய ஐவேளை தொழுகையிடையே பல துவாக்களுக்கிடையிலே ஒவ்வொரு வேளையும் இப்படி துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். யாரெல்லாம் எங்களுடைய பைத்துல் முகதஸை எங்களுக்கு மீட்டுக்கூடிய அல்லாஹ், எங்களுடைய பைத்துல் முகதஸை மீட்பதற்காக அங்கு பாடுபடக்கூடிய முஸ்லீம் சகோதரர்களுக்கு, அந்த பலஸ்தீன் முஸ்லீம்களுக்கு உன் தரப்பிலிருந்து எல்லா விதமான உதவியும் கூடிய அல்லாஹ் என்று துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் சகோதரர்களே, அங்கே யூதர்கள் எந்நேரம் துப்பாக்கியை வைத்து குறிப்பார்த்து முஸ்லீம்கள் மட்டும்
போன்று பைத்துல் முகாதசில போய் தொழுவதற்கும் ரப்பல் ஆலமின் தௌஃபி செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொரு வேலை தொழில் துவாசியை கடமைப்பட்டிருக்கிறோம். வல்ல ரப்பல் ஆலமின் நம்முடைய துவாக்களை கபுல் செய்வானாக. நாம் ஒவ்வொருவருக்கும் எப்படி மக்கா மதினா போவதற்கு ரப்பல் ஆலம் நமக்கு பாக்கியத்தை கொடுக்கின்றானோ அதுபோன்று பைத்துல் முகாதசும் செல்லக்கூடிய பாக்கியத்தை ரப்பல் ஆலம் தந்தருவானாக. வாஹிர தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.